முன்னெல்லாம் தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் பிறந்த எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு போய் அங்கு பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குறது நடிகர் இளைய தளபதி விஜயோட வழக்கமாக இருந்தது. பின்னால காலக்கெடுபடி அவர் அப்படியே மௌனமாகிட்டாரு. தன்னோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தையே கைவிடும் அளவுக்கே போயிட்டாரு. இப்போ அவரோட பாணியை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விசால். கடந்த 29ஆம் தேதி நடிகர் விசால் தன்னோட பிறந்தநாளை கொண்டாடினாரு. அன்றைய தினம் அவர் பல நலத்திட்ட உதவிகளை அளிச்சிருக்காரு. இது குறித்து அவரோட தரப்புல அனாதை இல்லம், முதியோர் இல்லம், அரசு பள்ளிக்கூடம், அரசு மருத்துவமனைன்னு பல இடங்களுக்கு போய் தன்னோட உதவிகளை செஞ்சிருக்காரு. பிறந்த நாளுக்கு முந்தைய தினத்தன்றும் ரசிகர் மன்றங்கள் நடத்தும் பல நிகழ்ச்சிகளையும் கலந்துகிட்டாரு. இது தவிர தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரசிகர் நற்பணி மன்றங்கள் பல்வேறு உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு 28, 29 ஆகிய 2 தினங்களையும் செய்யறாங்க. குறிப்பிட்ட அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அளிக்கிறாரு. மேலும் முதியோர் இல்லத்துக்கு போய் காலை உணவு வழங்கி முதியோர்களுக்கு வேட்டி புடவையும் வழங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம ஏதாவது கண்ணா பின்னான்னு பேச போய் அப்புறம் பத்திரிக்கைக்காரங்க அதை வந்து கண்ணா பின்னான்னு எழுத போய் கொஞ்சம் நிதானமாக பேசிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். பாப்பாலாம் வந்திருக்கா, நைட் சாப்பாடு இருக்கு, எனக்கு ஒரு ராசி உண்டு போல. எனக்கு யாராவது ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா உடனே நடிகர் ஆகிறாங்க. வாங்க உடனே நடிக்க வச்சு என் படத்தில் அவங்கள வந்து பெண்டு கலட்டுறேன். அவங்கள நல்லா இருக்கீங்க, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கீங்க, பயமாக இருக்குது. சாதாரணமாக ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு திருட்டு DVD.comலையும் தமிழ்கன்.comலையும் பார்த்துட்டு போயிட்டா அப்போ இந்த டெக்னீஷியன் நாளைக்கு இன்னைக்கு நீங்க சந்தோஷமா பாக்குறீங்களே தயா, தமிழ் தமிழ் தமிழினம் தமிழினம்னு சொன்னா கை தட்டுறோம். தமிழினம்னு சொன்னோம்னா அப்படியே நமக்குள்ள வீரம் பொங்கி எழுது. ஆனா அந்த தமிழினம் தான் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இலங்கை தமிழர்களுக்காக நாங்கள்லாம் இங்கே திரையுலகமே குரல் கொடுத்துருக்கோம், திரையுலகமே உட்காந்து போராடி இருக்கோம். அதுக்காக நாங்க எங்கே இல்லாமோ எங்களோட எல்லாத்தையும் இழந்துட்டு போய் போராடி இருக்கோம். ஏன்டா இதெல்லாம் பண்ணோம்னு கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கு, கஷ்டமா இருக்கு.